தம்பியை கூட்டிகிட்டு போ. அவன் தான் வரலன்னால வரியாடா. ஆ வரேனா. உன்னை மாற சொன்னாலும் உன்னையும் மாறி விடாதே. இந்த வாழ்க்கையிலோ தான் கஷ்டம் நூறு வருமே, அதை தாங்கிக் கொண்டால் தான் நீ மனிதனே. யாரை போலவும் மாற நீயும் என்னதே, என்னை மாற்றிக்கொண்டேன் என்று நீயும் சொல்லாதே. தனியாளா நினைப்பேன் என்று நீயும் சொன்னாலே எந்த மனம் போதும் என்று சொல்லுமே. உன்னால் முடியும் என்று நீயும் தானே சொல்லிப்பாரு. சொல்லிவிட்டால் உந்தன் வெற்றி தானே என்றும் நூறு. தோல்வியா அது இன்று முதல் என்றும் ஒரு, வெற்றியா அது வேற லெவல் தாறுமாறு. காரனா இருந்தாலும் போலீஸ்காரனா இருந்தாலும் ரெண்டு பேரும் போடுவது காக்கி சட்டை தான். நானு இப்போ வந்து விடும் லேட்டா தானே ஆகிவிடும், சீக்கிரமா கிளம்பி போய் விடுடா. நானு இப்போ வந்துடும் லேட்டா தானே ஆகிடும், சீக்கிரமா கிளம்பி போய் விடுடா. ஆட்டோக்காரனா இருந்தாலும் போலீஸ்காரனா இருந்தாலும் ரெண்டு பேரும் போடுவது காக்கி சட்டை தான். உங்கள் அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? இல்லைடா, நேற்றுக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா அப்போ அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா அண்ணா எழுந்திரிங்கண்ணா அண்ணா. உங்கள் அண்ணனுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குப்பா. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். நீங்கள் வேணா வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போயிட்டு அடுத்த வாரம் கூட வரலாம். அந்த சர்ஜரிக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? 1,00,000? ஆமாண்டா. 1,00,000 எங்கடா போவ? யாருக்கு தெரியும்? இப்போ 1,50,000 நம்ம எங்கே போகிறது? வாங்கண்ணா. பலருணி புது வேரியேஷன் டோர்னமெண்ட் இருக்கு, ஆடுறியா? இல்லைண்ணா வேணாண்ணா. ஏண்டா லூஸ் மாதிரி போனாதுடா. இல்லைண்ணா ஷட்டில் தாண்டா உன் லைஃபு. சரிண்ணா போய் நேம் கொடுத்துட்டு வரியா? ஆ ஓகேண்ணா. சரிடா டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ சரிண்ணா. ஹலோ தம்பி, பாக்கா ஸ்ட்ரீட்ல ரஜினி ஆபத்து உள்ள வந்து பாத்துறேன். அண்ணா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். எங்கடா ஷட்டிலோட என்னடா உனக்கு முக்கியம்? நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் சரி போ. சார், நீங்கள் இதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணிருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க? என்ன பண்ண? இல்லைண்ணா அது வந்து போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும். ஏண்ணா என்னாச்சுண்ணா? டேய் என்னடா ஆகணும், என்ன ஆகணும்? உன்னை கஷ்டப்பட்டு பிளேயர் ஆக்குனா நீ இப்படி அந்த டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு காசுக்காக கேமை விட்டுட்டு வந்திருக்க. அண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? Thank you.
தருணியா? ஆமாங்கண்ணா. வா வந்து உட்காரு. உங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைனு கேள்விப்பட்டேன். நீ ஏரிஷா டோர்னமெண்ட்டில் விளையாடுறேன்னு எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டு விளையாடி லாஸ்ட் ரவுண்டில் டிஸ்குவாலிஃபை ஆகிடுற. உனக்கு பதிலாக கோடு வருவான். டிஸ்குவாலிஃபை ஆகிடு, அதுக்கப்புறம் வந்து பெட்டியடு. சரிங்கண்ணா. வா போகலாம், பார்த்துக்கிறேன். தெரியாம கொஞ்சம் ஃபவுல் பண்ணிட்டான். இல்லை சார், ஏற்கனவே நீங்கள் ஒரு பையன் இப்படி தான் சம்மந்தான். அதை நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கிங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது சார். என்னது சப்ஸ்டியூட்டா? அப்போனண்ட் ஆப்சண்ட் ஆன நிலையில் நாங்கள் கோடுகுமாருக்கு வின்னிங் டிக்ளேர் கொடுக்குறோம். ஐயோ, வா போகலாம். என்னடாச்சு? இல்லைண்ணா, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அப்போ திடீர்னு ரூனி, எனக்காக நீ ஆடுறா? என்னால் ஆட முடியாதுரா, ஏன்னா ஏற்கனவே நான் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். பாருங்க. இன்னும் இல்லை, வெச்ச சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. அதை சாப்பிடாம நீ நினை இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்கிற, போய் சாப்பிட்றா. அட போனா. ஐயோ, இவனை திருத்த முடியாது.